வணக்கம், நான் ஜெயலட்சுமி. நான் பழனியில் ஜெயாஸ் மகளிர் அழகு நிலையம் மற்றும் ஜெயாஸ் மகளிர் சுயதொழில் பயிற்சி மையம் நடத்தி வருகின்றேன். ஆன்லைன் வகுப்பு மூலம் கல்லூரி மாணவிகளுக்கு எம்ப்ராய்டரிங் பயிற்சி, கிராஃப்ட் ஒர்க் அண்ட் உள்ளநூல் ஒர்க் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த நமது அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் புவனேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், யூத் வெல்ஃபேர் அசோசியேஷன் கோஆர்டினேட்டர் டாக்டர் சி பிரியா மேடம் அவர்களுக்கும், டாக்டர் பி சுதாரணி மேடம் அவர்களுக்கும், டாக்டர் எம் தங்கம் மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியின் மூலம் மாணவிகள் கல்லூரி மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக எம்ப்ராய்டரி பயிற்சி அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பயிற்சி, உள்ளநூல் பயிற்சி கொடுக்க உள்ளேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இதில் வந்து நம்ம வேக்ஸ் மூலமாக எப்படி ஆர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில், பென்சில், ப்ரில் இங்கு பாட்டில், இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் நம்ம ஆர்ட் பண்ண போகிறோம். இந்த பென்சிலால் எதுக்கு நம்ம ஆர்ட் பண்ணுறோன்னா, நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த பென்சிலில் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த வேக்ஸ் மூலமாக நம்ம பண்ணிட்டு இங்கு இங்கு மூலமாக நம்ம அழைக்கும் போது நம்ம என்ன பிக்சர் வரைஞ்சிருக்கோமோ அந்த பிக்சர் வந்து தெளிவாக தெரியும். இது நிறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி விஷயம் தெரியாது. வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் இப்போ பாரதியார் வரைய போகிறேன். பாரதியார் தான் வரையணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஒரு பூ கூட வரையலாம். உங்களுக்கு என்ன வரைய தெரியுமோ அதை வரையலாம். இல்லை நல்லா ட்ராயிங் வரைஞ்ச தெரிய பிள்ளைங்க வந்து என்ன படம் வேணாலும் நீங்கள் வந்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு பாரதியார் ஃபேஸை வந்து போட்டிருக்கேன். பென்சில் ஆர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம என்ன படம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் நான் வரைஞ்சிருக்கேன். இல்லை வேக்ஸ் டேரெக்டாக வேக்ஸ்லேயே வரைஞ்சிங்கன்னா, நம்ம வேக்ஸில் வந்து இது ஒயிட் ஷார்ட்ன்றனால வேக்ஸில் வரையும் போது நம்ம தெரியாது என்ன பிக் வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே பென்சில் ஆர்ட் பண்ணிக்கோங்க. பென்சில் ஆர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். லைட்டாக வந்து ரப்பரால் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லைட்டாக அந்த அச்சு இருந்தால் போதும் வேக்ஸ் வரைகிறதுக்கு. ரொம்ப அழுத்தமாக வேண்டாம், லைட்டாக வேக்ஸில் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். எரேஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாத்தையும். நீங்கள் வரைஞ்சதை உங்களுக்கு லைட்டாக அந்த அச்சு தெரிகிற அளவுக்கு எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சதோட அச்சு தெரியுது. இந்த அச்சு இருந்தாலும் போதும். இல்லை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சாலும் நல்லா தான் வரும். பட் நான் ட்ரேஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கல, நான் டைரெக்டாக ஆர்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு பிக்சர் பிக்சர் எடுத்துக்கலாம். என்ன பிக்சர் வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் பண்ணுறேன். நம்ம என்ன வரைகிறோம் அப்படின்றது இந்த கேண்டிலில் வந்து நம்ம வரைகிறப்போ தெரியாது, அந்த வேக்ஸுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அதனால தான் இந்த நம்ம பென்சிலை வந்து ஆர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அது மேலேயே நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம இங்கை வந்து அதில் மேலே ஊற்றும் போது நல்ல பிக்சர் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். நமக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ இங்கு பாட்டில் எடுத்துக்கோங்க. இங்கு பாட்டிலில் கொஞ்சம் இங்கு எடுத்துட்டு லைட்டால் ட்ராப் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த காட்டனால்
இது 90s கிட்ல இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு தெரியுங்க. என்ன காரணம்னா வாழ்க்கை கல்வி பாடத்துல வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ 90s கிட்டுக்கோ இல்லை 2K கிட்ஸ்க்கோ வந்து இந்த இந்த பிச்சர் தெரியாது. நாங்கள் 90s கிட் படிக்கும்போது வேக்ஸ் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்கூல்லாம் நாங்கள் படிக்கும்போது. அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஆனால் இந்த ஆர்ட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் இப்போ பழகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பாரதியாருக்கு பாருங்க, நம்ம என்னவோ மிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, பொட்டு வைக்காம விட்டாச்சு. இப்ப நம்ம வந்து குங்குமத்தை எடுத்து பொட்டு வச்சாச்சுங்க. வேக்ஸ்ல எப்பயுமே வந்து எதுவுமே ஒட்டாதுங்க, அது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வேக்ஸ்ல எதுவும் ஒட்டாது. பட் வந்து பாரதியார் ஃபினிஷிங் எப்பயுமே வந்து அந்த ரெட் கலர் அந்த சிவப்பு பொட்டு தான். பாருங்க இப்போ கரெக்டா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேண்ட் தயாரித்தல். அதுக்கு தேவையான பொருட்கள் உள்ளன் நூல். உள்ளன் நீடில் கேட்கணும் கடையில, அது 10 நம்பர் நீடில இருக்கணும். பாருங்க 10 நம்பர் நீடில். அதுக்கப்புறம் டிஸ்கோ ரப்பர் பார்த்துருப்பீங்க இல்ல, அந்த டிஸ்கோ ரப்பர் தான் நமக்கு தேவைப்படுது. ரெண்டு டிஸ்கோ ரப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த கலர் நான் எடுத்திருக்கேன், ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ்ல நீங்க என்ன கலர்னா எடுத்துக்கலாம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ரப்பர் பேண்டும் பாருங்க, நான் ரெண்டு விரலால இப்படி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நூல் எடுத்துக்கோங்க. நான் இப்ப பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். நூலை எடுத்துட்டு இப்ப நாட் போடுங்க. இப்படி நம்ம சாதாரணமா போடுற அந்த முடிச்சு நீங்க போட்டாவே போதும். இந்த மாதிரி முடிச்சு போட்டீங்கன்னா நிக்கும். இது உங்களுக்கு ஸ்டெம்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இன்னொரு நாட்டு சேர்த்தே கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டீங்கன்னா உருவிட்டு வந்துடும். ஸோ ரெண்டு நாட் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபா நிற்கும். இந்த ஆள்காட்டி விரலால உள்ள நூலை வந்து இப்படி சுத்திக்கோங்க. சுத்திட்டு இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த விரலால பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இங்க பாருங்க, இந்த நீடில வந்து இந்த ரப்பர் பேண்ட் வழியா இப்படி போட்டு லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வரணும். ரப்பர் பேண்ட் கூட கொண்டு வரணும். நல்லா பிடிச்சுக்கோங்க, ரப்பர் பேண்டே பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ரப்பர் பேண்ட் நழுவி நழுவி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொக்கி போட்டு, அதாவது கொக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கொக்கியில பிடிச்சி இழுத்து பாஸ். கொக்கியால இந்த ரப்பர் பேண்டோட சேர்த்து 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 நீங்க வந்து ஒரு நாட் போட்டுட்டே வரணும். சுத்திக்க நாட் போடணும். இடைவிடாமல் நீங்கள் நாட் போட்டுட்டே வரணும். கொஞ்சம் ரப்பர் பேண்ட் வந்து வழுக்க தான் செய்யும். இந்த நம்ம வந்து பார்த்து போடணும். சுற்றி ரப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு நீங்கள் போடணும். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனால் நீங்க வந்து போட்டு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து அந்த காலத்துல வந்து நம்ம பாட்டிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ அழிஞ்சு போன விஷயத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து புரோசா கூட பின்னுறாங்க பாருங்க. கூட பின்னுறது இதே மெத்தடு தான். இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சிட்டாவே நீங்க கூட பின்னுறது ஈஸியா இருக்கும். மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான். இந்த அளவுக்கு ரப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இந்த பின்னல் பின்னி முடிச்சிருக்கோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் போறோம். நெக்ஸ்ட் லைன் போறதுப்ப பாருங்க, ஒவ்வொரு தையலையும் ஒரு சங்கிலி தையல் போன்று இருக்கும். நம்ம போட்டது வந்து சங்கிலி தையல் மாதிரியே வந்திருக்கும். அந்த சங்கிலி தையல தான் நம்ம அடுத்த ஸ்டிச் போட போறோம். அதே மாதிரி ஒரு ஒரு ட்விஸ்ட் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஒரு சங்கிலி தையல் இருக்கு பாருங்க பக்கத்துல, ஒவ்வொரு சங்கிலி தையலையும் பின்னல் பின்னணும். இப்ப நமக்கு ஒரு மூணு லேயர் மாதிரி இப்படி கிடைக்கும்.
பாருங்க மூணு கிடைக்குதுங்களா. இப்ப மறுபடியும் அந்த அந்த கொக்கியால இழுத்து ஒன்னு விட்டுறோம், உள்ள விட்டுறணும். உள்ள விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் ஒரு மூணு கிடைக்கும். திருப்பியும் ரெண்டு இதில் மட்டும் விட்டா போதும், விட்டுட்டு திருப்பி ஒரு சிங்கிள் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பின்னி வரணும், சுத்திக்க இந்த மாதிரி தான் பின்னி வரணும். பாருங்க நான் இன்னொரு முறை காமிக்கிறேன். ஒரு சுத்து சுத்தி இருக்கோம், சுத்திட்டு அந்த சங்கிலி மாதிரி தெரியுது பாருங்க, ஒரு ஹோல்ஸ், அந்த ஹோல்ல வந்து நம்ம விட்டுறோம். விட்டுட்டு கொக்கியால இழுக்கிறோம். மூணு லேயர் வருது. ஃபர்ஸ்ட் லேயர் மறுபடியும் சிங்கிள்ல போடுங்க, செகண்டு மறுபடியும் ரெண்டு இதில் விடணும், மூணாவது தான் நீங்கள் ஃபுல்லாக எழுத்து வரணும். அப்போ தான் அந்த வந்து பேண்டு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்குறக்கு வந்து திக்காக தெரியும் பேண்டு. இல்லை அப்படின்னா அந்த பேண்டு வந்து சின்னதாக தெரியும், சின்னதாக தெரியும் போது ஜட பின்னும் போது அடர்த்தி இல்லாமல் தெரியும். இப்போ பாருங்கள், அதில் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மூணு தையல் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணு முடிச்சு வருது. ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சில் விடுறேன், ரெண்டாவது தடவை ரெண்டாவது முடிச்சில் விடுறேன், லாஸ்ட் மூணாவது தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரேன். பாருங்க ஒரு சங்கிலி தையல் போல இதுலேயும் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சங்கிலி தையல் மாதிரி போட்டிருக்கோம், இதுலேயே வரும். இந்த மாதிரி இது லாஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன லேயர் போட்டோம், அடுத்து ரெண்டாவது லேயர், மூணாவது லேயரும் போட்டுட்ருக்கோம். மூணாவது லேயர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கிலி முடிச்சிருக்கு பாருங்க இல்லையா, இதில் வந்து ரெண்டு இல்லாட்டி மூணு இந்த மாதிரி பின்னி பின்னி வரணும். ஒரே பின்னலையே இந்த ஒரே ஹோலுக்குள்ளேயே ஒரு மூணு பின்னல் பின்னிங்கன்னா பேண்டு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். பாருங்கள் இப்போ இந்த பேண்டு அது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிறது தான். இப்போ இது பாருங்கள் எப்படி அழகாக இப்படி பூ மாதிரி வருது. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு பூ வடிவத்தில் அது கிடைக்கும். ஒரே ஹோல்லே போட்டோம்னா அது ஸ்டிஃபாக நிற்குமே தவிர்த்து அந்த பூ வடிவத்தில் அது கிடைக்காது. அதுக்காக அந்த ஹோலில் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நம்ம அதே ஹோல்லே ஒரே தையலே பின்னணும். பாருங்கள் இப்போ ஒன்று முடிச்சாச்சு, அடுத்து பாருங்கள் அதே ஹோலுக்குள்ளே விட்டு இன்னொரு தையல் போடுறோம். நம்ம நூலை உருவாகாம பார்த்துக்கோங்க, நூலை உருவிச்சு வச்சுக்கோங்களே அது எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ஒரு ஹோல்லையே வந்து த்ரீ டைம் போட்டிருக்கேன். என்ன ரீசன்னா த்ரீ டைம் போட்டிங்கன்னா தான் அந்த பூ சேஃபில் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து ஒரு இல்லாட்டி ஸ்டிஃபாக நிற்கும், ஒரு பேண்டு மாதிரி தெரியாது, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஜடைக்கு வைக்கும் போது ஒரு வடிவமாக இருக்காது. அதுக்காக தான் ஒரு ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் டூ டைம்ஸ் போடுங்க. இல்லை நாலு இதாகவும் போடலாம், பட் நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும், அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில ஹேர் வந்து தின்னாக இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணுல பின்னிக்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் எடுத்துருக்கோம்ல, எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இல்லை அவுட்லைன் போடாமல் நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கனாலுமே அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ரெண்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் கலராக இருந்தால் உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, அதை உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லது. பாருங்கள் த்ரீ லேயர் போட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் நூலை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அவுட்லைன் போடுறதுனால கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு இந்த நூலே வந்து லைட்டாக ஒரு நாட் போட்டிங்கன்னா ஜாயின்ட் ஆகிடும். நம்ம அவுட்லைன் போடுறது வந்து டபுள் கலரில் போடும்போது கோட்டிங் கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நல்லா இன்னும் கூட நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. சிங்கிள் முடிச்சு தான் போட்டிருக்கேன், இப்போ நான் டபுளாக போட்டேன், கொஞ்சம் உங்களுக்கு பிஞ்சு வராமல் இருக்கும் சரிங்களா. இப்போ சேம் வந்து இந்த இது ரொம்ப ஈஸி சிம்பிள் அண்ட் எப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து மூணு முடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ வந்து சும்மா ஷார்ட்டாக சின்னதாக போட போகிறோம். பாருங்கள் ஜஸ்ட்டு அதே ஹோலில் விட்டு அவ்வளோதான், ஒரே ஸ்டிச்சு தான் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி உருவிட்டு வந்துடும். கொஞ்ச நேரம் பிங்காக வரும் பிகாஸ் நம்ம ரொம்ப லாஸ்ட்டில் இது பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. இந்த முடிச்சில் போட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சு தான், ரொம்ப வந்து
நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி மூணு தையல் எல்லாம் போடல, ஒரே ஒரு சிங்கிள் நாட் மட்டும் போட்டா போதும். இந்த ஹோல்ல விட்டு திருப்பி வந்து இந்த ஹோல் எடுத்து விட்டா போதும். சிம்பிளான ஒரு சிங்கிள் அவுட்லைன் நம்ம போடுறோம், ஏன்னா பார்க்கறது கொஞ்சம் வந்து பேண்ட் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் கலர் செலக்ட் பண்ணது. நம்ம வந்து பிங்க்கு க்ரீனும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெட்டு, நமக்கு என்ன கலர் சாய்ஸோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஜட பின்னி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் லேயர், செகண்ட், தேர்டு, லாஸ்ட் லேயர் வந்து சிங்கிள் டிசைன் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜட பின்னி எப்படி வைக்கிறதுன்னு கூட காட்டுறேன். பாருங்க, நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பேண்டு அப்டைன் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜடை பின்னி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளே பின்னி நம்ம ஜடையில் வைக்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக தாங்க இருக்கும். சும்மா கடையில் காசு கொடுத்து வாங்கிறத நம்ம செஞ்சுக்கங்கும் போது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த வகுப்பு உங்களுக்கு வந்து பயனுள்ள தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அதோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் தான் இது. லாஸ்ட்டில் முடிச்சு போடும்போது பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள், பிரிஞ்சு வராத மாதிரி போட்டுருங்க. இல்லைன்னா வந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது இருக்குது பாருங்கள், இப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு லைட்டாக ஒரு நாட்டு இந்த ஹோலில் விட்டு இந்த பூக்களே எடுத்து இப்படி ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா நாட்டு முடிஞ்சு போயிடும். இந்த த்ரெட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஒரு பேண்டு பின்னியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய ஜடைக்கு வந்து இந்த பேண்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளே போட்டால் ஒரு பேண்டு அழகாக இருக்குது. தேவையான பொருட்கள் ஃப்ரேம், சில்க் த்ரெட், கிளாத், ஊசி. இப்போ ஃப்ரேமை வந்து மாட்டியாச்சு. பாருங்கள் எப்படி மாட்டுறது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரேமை கீழே வச்சுட்டு ஸ்க்ரூ உள்ள ஃப்ரேமை வந்து மேலே வைக்கணும். நல்லா டைட்டாக நீங்கள் மாட்டணும். டைட்டாக மாட்டினீங்கன்னா தான் சுருக்கு இல்லாமல் நம்ம எம்ப்ராய்டரி போடுற ஒர்க்கு வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பிடித்த வரைபடம் என்ன பலவரானாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து தாமரை வரைகிறேன். பென்சிலே வரைஞ்சிக்கலாம், பேனாலே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் என்ன படம் வரையணுமோ வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் வரைஞ்சிட்ருக்கேன். காம்பு போட்டுக்கோங்க, இலையும் போட்டுக்கோங்க. ஒரு தாமரை பூ நம்ம சங்கிலி தேல் தான் போட போகிறோம். சங்கிலி தேல் எப்படி பேசிக் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம பிளவுஸ்க்கு எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக், இதுதான் பேசிக். நான் இதுக்கு வந்து ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன். ஊசி நூலையும் எடுத்து இப்போ வந்து கோர்க்க போகிறேன். பாருங்கள், டபுளாக போட்டு நாலாக போட்டுக்கோங்க. கொர்த்தாச்சு. கீழே வந்து எப்பயும் போல நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. கீழே அடியில் விட்டு மேலே வந்து ஊசியை கொண்டு வாங்க. ரொம்ப சின்னதாக வந்து பக்கத்தில் வந்து சின்னதாக தான் குத்தணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப லாங்கு தையலாக போயிடக்கூடாது. சங்கிலி தையில் வந்து லாங்காக போகக்கூடாது. எப்பயுமே ஷார்ட்டாக சின்னதாக தான் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும். ஒரு ரவுண்ட் நம்ம போட்டாச்சு. மறுபடியும் அந்த சங்கிலியில் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ஓட்டை. அந்த ஓட்டக்குள்ளேயே மறுபடியும் குத்தி மறுபடியும் சின்னதாக தான் குத்தி எடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு சங்கிலியிலையும் நம்ம சென்டரில் குத்தி குத்தி தான் எடுக்கணும்.
உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இது வந்து பள்ளியில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மெத்தடு தான். இன்னைக்கு சங்கிலி தையல் தான் வந்து பிளவுஸ்லேயே ஒர்க் பண்ணி போடுறாங்க. சில்க் த்ரெட்டில் வந்து போடுறோம் நம்ம, அவ்வளோதான். சிக்காகாமல் போடுங்க. நீங்கள் ரொம்ப லாங்காக நூல் விட்டு முடிச்சு போடாதீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவே நூல் வச்சுக்கோங்க. லாங்காக போட்டிங்கன்னா சிக்கு விழும், அப்புறம் நீங்கள் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஒரு ஒன்றை பிரிச்சிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும். இருக்கிற தையல்லே வந்து சங்கிலி தையல் வந்து ரொம்ப ஈஸியான தையல், எளிமையாகவும் இருக்கும், பிளவுஸ்க்கு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டில் போடும்போது திருப்பி கீழே வந்துடுங்க, கீழே வந்துட்டு திருப்பி மேலே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்க, நான் கீழே வந்தால் மேலே வரேன். மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எப்படி எசவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பி வச்சுக்கோங்க. ஒரே சைடே போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கைக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வருதோ அந்த மாதிரியே நீங்கள் போடுங்க. சங்கிலி தையல் எப்பவுமே அழகாக இருக்கும் பிளவுஸ்க்கு. ஆரி ஒர்க் போடுறவங்க எல்லாருமே சங்கிலி தையல தான் போடுறாங்க. இது நீங்கள் இந்த பேசிக் கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், நீங்கள் பிளவுஸ்க்கு அழகாக போட்டுக்கலாம். நீங்கள் ஆரி நீடியில் தான் போடணும் அப்படின்றது அவசியமே இல்லை, இந்த நீடியில் போட்டாலுமே உங்கள் சாரிக்கு ஏற்றாற்போல் பிளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்றைக்குமே வந்து சங்கிலி தையல் அழகு தான். இதுதான் பேசிக் தையலும் கூட, இதில் பல தையல் வகைகளும் இருக்குது. பட் அந்த அதிகமாக வந்து விரும்புகிறது வந்து சங்கிலி தையல் தான் விரும்புகிறாங்க. பாருங்கள், நம்ம பூ வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது ஈஸியாக, இது நீங்கள் நல்லா பாருங்கள், இது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சங்கிலியிலையும் விட்டு நூலை சுற்றி எடுத்து எடுக்கிறது தான் தையல். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிளவுஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நூல் கலரை நீங்கள் மாற்றிக்கோங்க, ரெட் கலர் தான் போடணும்னு இல்லை. அதே போல் தாமரை தான் வரையணும் அப்படின்றதும் இல்லை, நீங்கள் ரோஸும் வரையலாம், இல்லை வேறு பொம்மை கூட வரையலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பூக்கள் வரைஞ்சி, உங்கள் சேலையில் கூட மாங்காய் இருக்கும், இல்லை இலை இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி இந்த மாதிரி தையல் போடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மிகவும் எளிமையான தையல், அழகான தையல். இன்னைக்கு அதிகமாக வருமானம் பெறக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி தான். நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன் ட்ரேஸ் பேப்பரில். அதுக்கு தேவையான பொருட்கள் நூல், ஊசி, செயின் ஸ்டோன், சுகர் பாசி, சாதா நூல். சுகர் பாசி போடுறதுக்காக பாருங்கள், 10 நம்பர் நீடில். இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும். பாருங்க, நீடியில் வச்சு நான் போட்டுட்ருக்கேன். ஆரி ஒர்க் மாதிரி தான் இது, ஆனால் வந்து நீங்கள் ஆரி நீடியில் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ஆரியில் பழகாமல் ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம 10 நம்ம நீடியில் வந்து பாசி போட்டுட்ருக்கோம். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் ஆரி நீடியில் போடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது எல்லாருக்கும் ஈஸியாக வராது. நம்ம வந்து பாசியிலே போட்டுக்கலாம். சாதா 10 நம்பர் நீடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாசி ஈஸியாக வரும், சீக்கிரமாகவும் பிளவுஸ் வந்து முடிச்சிடும். பட் ஆரி நீடியில் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், இந்த ஊசியில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அந்த நம்ம நீடியில் எத்தனை பாசி வருதோ, இப்போ 5 பாசி வரலாம், 6 பாசியும் உள்ளே கோர்த்து போடலாம். அது நம்ம எந்த அளவுக்கு அதில் கோர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், தாமரைப்பூ போட்டுட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே பிளவுஸை வந்து பிரிண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டே வந்து ட்ரேஸ் பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூக்கும் அது எல்லா பெட்டல்ஸ்க்கும் வந்து போட்டுருங்க. அப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க மாங்காவுக்கு போட்டுருங்க. அந்த மாங்காவுக்கு போடும்போது அழகாக நீட்டாக வளைஞ்சு போடுங்க, அப்போ தான் வந்து மாங்காய் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாதா ஊசி நூலில் லைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து தெரியாது, இல்லாட்டி வந்து பாசி வந்து வெளியே வரும். அப்போ வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் சாதா நூலும் ஊசியும் கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த ஊசி நூல் மூலமாக நீங்கள் கடைசியில் லைட்டாக ஹெமிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ அவுட்லைன் எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கோம். அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் ஆக போகுது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் நம்ம வரைஞ்சி வச்ச ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம ரவுண்டு நெக்கு நம்ம எந்த அளவுக்கு நெக் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாசியே போட்டு வச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாருங்கள், கம்மில் வந்து செயின் ஸ்டோன் வாங்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து கம்மை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டோனை நீட்டாக ஒட்டிடுங்க. அது ஒரு 5 நிமிஷம் காய விட்டுருங்க, அப்போ தான் நீட்டாக காஞ்சிட்ருக்கும். அதே போல் எல்லா மாங்காக்கும் அதே மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்து சின்ன ஸ்டோன் இருக்கு பாருங்க, ரவுண்டு ஸ்டோன். அது நீங்கள் ரவுண்டு ஸ்டோன் தான் வாங்கி ஒட்டணும்னு இல்லை, நீங்கள் திலக மாதிரி இருக்க ஸ்டோன்ஸும் வந்து அதுக்கு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புடவைக்கு ஏற்ற மாதிரி என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் பண்ணுங்கள். ஒட்டியாச்சு, அது ஒரு கொஞ்ச நேரம் காயட்டும், எல்லாம் காஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்னு ஒரு நூல் இருக்குங்க, நூல் இருக்குது. அந்த நூலை வந்து கம் போட்டு கரெக்டாக ஒட்டுங்க எல்லா இதழுக்கும், அதாவது தாமரப்பூ இதழ், மாங்காய் இதழ் எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. எதுக்காக இதை ஒட்டுறோன்னா அப்போ தான் நம்ம போடுற தையல் வந்து மேலே தூக்கி அழகாக வரும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கும்போது அந்த பிக்சர் வந்து அந்த அந்த தாமரப்பூ வந்து நல்லா தெளிவாக இருக்காது. அதுக்காக பைப்பிங் த்ரெட்னு நம்ம கடையில் கிடைக்கும், அது 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதை வாங்கி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அது வரைக்கும் காயட்டும். காயறதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஸ்டோன் ஒட்டினோம்ல, அந்த ஸ்டோனுக்கு வந்து பாசி போட்டுட்ருக்கோம் அவுட்லைனு. சேம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அவுட்லைனு, அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் சாதா ஊசி நூல்லையே போடுங்க, ஆரி நெடில் போடணும் அவசியம் இல்லை. அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஏன்னா ஆரி நெடில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்க முடியாது. இப்போ எல்லாம் ஒட்டியாச்சு, அவுட்லைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து அடைப்பு தையல் போட்டுட்ருக்கோம். நான் ஏற்கனவே மற்ற மாங்காக்கெலாம் போட்டேன், இப்போ நான் எப்படி போடுறதுன்னு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு பாருங்க. கிராஸா வந்து குத்தி எடுங்க. இது வீட்டில் நம்ம நார்மலாகவே கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தப்பாங்க இல்லையா, அந்த தையல் தான் இது. அதுவே கொஞ்சம் சில்க் த்ரெட்டில் வந்து நூலை வந்து 4 வந்து போட்டு முடிச்சு போடுங்க. 2 முடிச்சு போட்டிங்கன்னா வந்து தின்னாக இருக்கும், நல்லா இருக்காது, தெளிவாக இருக்காது, த்ரெட்டு கலர் தெளிவாக தெரியாது. அதனால நீங்கள் வந்து 4 நூலாக எடுத்து முடிச்சு போட்டுட்டு பண்ணுங்க. அந்த பைப்பிங் த்ரெட் எதுக்காக வச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க, அப்படியே தூக்கி அழகாக இருக்கும், இல்லைனா வந்து ஃப்ளாட்டாக அந்த பிக்சர் தெரியாது, என்ன படம் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாது, நல்லா இருக்காது. ஆரி ஒர்க்கு போடுறவங்க வந்து இப்படி தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம மிஷினில் வந்து போட்டாலுமோ இந்த மாதிரி தான் போடுறாங்க. இது சாதா ஊசியில் நம்ம போடுறோம், சாதா ஊசியில் போட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது அந்த ஃபினிஷிங் அப்படியே அந்த லுக்கும் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி எல்லா இதழுக்கும் போட்டுருங்க. மாங்காய் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்ருக்கேன் போட்டு போட்டு. இது ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாருமே போடலாம் இதை. இந்த மாதிரி குத்தி எடுத்துருங்க. குத்தி எடுத்துட்டு எல்லா பூ இதழுக்கும் போட்டுருங்க. அடைப்பு தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும், சிக்காகவும் போடுங்க. சில்க் த்ரெட் மேக்ஸிமம் சிக்காகும் பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம போட்டு முடித்தாச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சென்டரில் மட்டும் விட்டுருக்கேன், ஏன்னா அது வந்து கிராஸாக தையல் போடணும், அப்போ தான் வந்து தாமரப்பு வந்து அழகாக தெரியும். பாருங்கள் எப்படி தையல் போடுறேன்னு, அதே மாதிரி தான். பட் அது வந்து சிங்கிளாக ஒரு சைடாகவே போட்டுட்ருந்தோம், இது வந்து கிராஸ் கிராஸாக போடுறோம். எதுக்கு கிராஸாக போடுறோன்னா அது திலகம் ஷேப்பில் இருக்குது, நமக்கு தெளிவாக அந்த தாமரை தெரியணும் அப்படின்றதுக்காக. இல்லை உங்களுக்கு நீங்கள் நேராகவே போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி போடும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ஆரி ஒர்க் போட்ட ஃபினிஷிங் அப்படியே இருக்கும்.
இந்த மாதிரி கிராஸாக போட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நேராக போனாலும் போடுங்க, பட் நேராக போடும்போது அவ்வளோ ஒன்றும் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அப்போ நேராக போடனா பைப்பிங் திரட்டி நம்ம பாருங்கள் சென்டருக்கு வைக்கவே இல்லை. நீங்கள் வச்சுட்டு போட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், தூக்குன மாதிரி நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் பைப்பிங் திரட்டி ஒட்டினேன். எதுக்கு இது ஒட்டலைன்னா இது கிராஸ் தையல் போடுறதுக்காக நான் ஒட்டாமல் விட்டுருக்கேன். பாருங்கள் தையிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது இந்த பக்கம் ஒன்று கிராஸ் கிராஸாக நீங்கள் போட்டு வரும்போது அந்த இதழ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும், தாமரை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் தாமரை மயில் அந்த மாதிரி தான் போடுறாங்க, பட் ஆனால் மயிலை விட தாமரை ரொம்ப அழகு. மயில் கூட வந்து சில பேர் இப்போ நம்ம இஸ்லாமியர் வந்து உருவம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாமரப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் டெய்லரிங் பயிற்சி, எம்ப்ராய்டரி பயிற்சி, ஆரி ஒர்க் பயிற்சி, பியூட்டிஷன் பயிற்சி போன்ற வகுப்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறைந்த கட்டணத்தில் மிகவும் சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு பழனி ஜெயாஸ் பியூட்டி பார்லர் மற்றும் மகளிர் சுயதொழில் பயிற்சி மையம் தொடர்புக்கு தொலைபேசி எண் 9790197520 மற்றும் 8667074544 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.